25 ஆண்டுகளாக எமது வானிலில் மின்னிக் கொண்டிருக்கும் ஓர் துருவ நட்சத்திரம். புகைப்படச் சுருள் கேமராவிலிருந்து 4K தொழில்நுட்பம் வரை இவர் கைகளில் தவளாத கேமராக்களே இல்லை. சமூக வலைத்தளங்களில் இவரின் புகைப்படங்கள் சொல்லும் கதைகளுக்கு ரசிகர்கள் ஏராளம். 2வது தலைமுறை தாண்டியும் 25 ஆண்டுகளாக இன்னும் முன்னணியில் திகழும் எங்கள் ஆசான் மறைந்த மாபெரும் கலைஞன் K.S. பாலச்சந்திரன் முதல் இன்று முன்னணியில் திகழும் எத்தனையோ கலைஞர்கள் இவர் கேமராவின் கைவண்ணத்தில் மின்னிக் கொண்டிருப்பது இன்று வரலாற்று பதிவாகும். யாழ்ப்பாணத்தில் பலயனம் கிராமத்தில் ஒரு எழுத்தாளரின் மகனாக பிறந்த ரவியச்சுதன் சினிமா மீது கொண்ட காதலால் சிறு வயதிலிருந்தே சினிமா துறையில் ஈடுபடத் தொடங்கினார். 1990 கனடா மண்ணில் புலம்பெயர் சினிமா மலர்வதற்கு இவரின் வருகை மாபெரும் வழியமைத்தது. புகைப்படம் மற்றும் திரைப்படத் துறையை ரைசன் பல்கலைக்கழகத்தில் முறைப்படி கற்றுக்கொண்ட இவர் இயக்கிய முதல் குறுந்திரைப்படம் குட்டி ராஜாக்கள். இவரின் திறமையை அடையாளம் கண்டுகொண்ட K.S. பாலச்சந்திரன் உயிரே உயிரே திரைப்படம் மூலம் இவருடன் இணைந்தார். இந்த திரைப்படத்தை பார்த்து வியந்த ஈழத்தமிழர்கள் ரவி அச்சுதனை ஈழத்தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நட்சத்திரமாக உருவாக்கினர். அதனைத் தொடர்ந்து வசந்த காலம், மெதுவாக உன்னை தொட்டு, சுகம் சுகமே, கனேடியன், துரோகி, மலரே மௌனமா இன்னும் எங்கள் ரசிகர்களின் மனங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் திரைப்படங்கள் என்றால் மிகையாகாது. கனேடிய தமிழ் திரைப்பட வரலாற்றில் அதிகூடிய கலைஞர்களை உருவாக்கிய பெருமை இவரையே சேரும். அழகிய தமிழ் முகம், வசீகரமான புன்னகை, நகைச்சுவை கலந்த பேச்சு இவற்றால் ரசிகர்களின் மனதில் அசைக்க முடியாத இயக்குநராக 25 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்க ரவி அச்சுதன் கனடிய தமிழ் ஈழ சினிமாவின் அத்திவாரம். புது வருடம் தீபாவளி மட்டுமில்லை, ரவி அச்சுதனின் படைப்புகளின் வருகைக்கும் இம்மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அளப்பரியது. அந்த வரிசையில் டவுன் டு டஸ்க் மற்றும் ஐஸ்கிரீம் திரைப்படங்கள் மிக விரைவில் இவர்களின் இயக்கங்களை பூர்த்தி செய்யும். ஈழத் திரைத்துறையில் மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களுக்கும் இனி விண்ணப்போகும் நட்சத்திரங்களுக்கும் ரவி அச்சுதன் ஈழத்தமிழ் சினிமாவுக்கு ஆற்றிய பங்களிப்பை சிரம் தாழ்த்தி மேலும் மெருகூட்டும் என்பதில் ஐயமில்லை.